அனைவருக்கும் வணக்கம். புதிய கால வாழ்க்கை முறைதான் சிறந்தது என்று கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, பல காலத்துல உணவு சொல்றாங்க, எங்கே சென்றாலும் நடந்து தான் செல்வேன், மிதிவண்டியில் செல்வேன் என்று சொல்றாங்க. ஆனா இந்த அவசர உலகத்திலே நடந்து சென்றால் எப்ப வேலைக்கு செல்வது? திருவாரூருக்கு நடந்து சென்றால் 3 மணி நேரமாகும். இந்த 3 மணி நேரத்திலே நான் அடுத்த நாட்டுக்கு சென்றுவிடுவேன். எதிரணியர் சொல்றாங்க, பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்று சொல்றாங்க. பணத்தை சேமித்தால் மட்டும் போதும், நேரத்திற்கு வேலைக்கு சென்றால் தான் அந்த பணத்தை சேமிக்க முடியும். நடுவர் அவர்களே, எதிரணியர் சொல்றாங்க, ஆனா அவனா எங்க பார்த்தாலும் வேலை எடுத்துட்டு சொல்லிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே எங்க சேஃப்டி இருக்கு? சேஃப்டி இல்லாததுனால தான் நாங்களே வேன்ல வரோம். நடுவர் அவர்களே, வாய்ப்பளித்ததற்கு நன்றி. புதிய காலத்தை பத்தி நல்லா சொன்னாங்க. நீங்க சொல்றது சரிதான். அந்த காலத்துல உள்ளவங்களாம் பணத்தை சேமிச்சு வச்சாங்க. இந்த காலத்துல உள்ளவங்க அப்படியா இஎம்ஐலயே பேசுறாங்களே, அப்புறம் எங்க நீங்க பணத்தை சம்பாதிக்கிறது? அடுத்து பழைய காலத்தை பத்தி அசனா பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். பல காலத்து சமய முறைதான் சிறந்தது என்று கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நான் அந்த காலத்துல மண் அடுப்புலதான் சமைப்பேன், மண் பாத்திரத்தில் தான் சமைப்பேன். அதனாலதான் சுவையாகவும் இருக்கும். 2 நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆட்டுக்கல்லில் இட்லி மாவு, மம்மி கல்லில் சட்னி மறைத்து சாப்பிடுவது உடல் வலிமை தரும். நடுவர் அவர்களே, 100 வயது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பேன். நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் உள்ளவர்கள் 40 வயது வந்துவிட்டாலே கை கால் வலி என்று கூறுகிறார்கள். நடுவர் அவர்களே, வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். பழங்காலத்தை பத்தி அசான சிறப்பாக கூறினாங்க. நௌபியா பத்தியும் புதிய காலத்தை பத்தி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கால சமய முறை சிறந்தது என்று கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணியர் சொல்றாங்க அம்மி கல்லு ஆட்டிக்கல்லு என்று. ஆனா கிரைண்டர்ல 1/2 மணி நேரத்துல மாவே அரைச்சிடலாம். 5 நிமிடத்துல கீழ சூப்பரா செஞ்சு அடிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்ல குக்கர் சமைச்சா 1/2 மணி நேரத்துல சமைச்சே முடிச்சிடலாம். பாஸ்டாகவும் டேஸ்டாகவும் இரவில் சூடாகவும் இருக்கும். நடுவர் அவர்களே, இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. பழைய காலத்தை பத்தி நல்லா சொன்னாங்க. அந்த காலத்துல உள்ள பெண்கள்னா அதிகாலையில 4 மணிக்கே எழுந்திருச்சு 7 மணிக்கெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு 7 மணி தானே? ஒரு எங்கே இருந்து உங்க வேலை காலத்துல வச்சு இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். பழங்கால துணி துவைத்தல் முறைகள் தான் சிறந்த. நடுவர் அவர்களே, கைப்பிடி பம்பில் தண்ணீர் அடித்து தரையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து துணியை துவைக்கணும். நடுவர் அவர்களே, சோப்பு கட்டியை பயன்படுத்தி கைகளை கொண்டு துணிகளுக்கு சோப்பு போட்டால் உடல் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நடுவர் அவர்களே, எங்க காலத்துல ஜாக்கிங் வாக்கிங் எதுவும் கிடையாது. நடுவர் அவர்களே, அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலையே செய்து முடித்தாலே ஜாக்கிங் போன மாதிரி இருக்கும். நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அன்றைய காலத்தை பத்தி ஐசா நல்லா சொன்னாங்க. அடுத்து இன்றைய காலத்தை பத்தி ஆதி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கால துணி தூக்கில் முறையிடம் சிறந்த. நடுவர் அவர்களே, எதிர் அடையாளர் பார்த்தா எனக்கு நகைச்சுவையாக இருக்கு. அந்த கால மாதிரி துணி தூக்கி சொல்றாங்க. நடுவர் அவர்களே, இன்றைய அவசர காலகட்டத்தில் என்னால் சம்பளம் போட்டு உட்கார்ந்து துணி துவைக்க முடியாது. நடுவர் அவர்களே, சம்பளம் கொடுத்து நான் துணி துவைக்க முடியும். நடுவர் அவர்களே, வாட்டர் டேப்பை ஓபன் பண்ணமா, வாஷிங் மிஷினில் துணியை போட்டோமா இல்லாம ரப்ப துணி துவைத்து முடிச்சு நேரத்துக்கு வேலைக்கு போவோம். நடுவர் அவர்களே, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதிகமாக இருக்கிறது. முதியோர் முதியோர்களை முதியோர் இல்லத்தில் கூட்டு குடும்பமாக
वायपैत्तदुक्कु